Hi, hello friends. Welcome to Shabu's vlog. இன்னைக்கு வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் அஞ்சு விஷயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் வந்து பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாமே எம்டி ஸ்டொமக்கில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்முக்கு போகிறதோ இல்லை வந்து ஹார்டான எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயம் எம்டி ஸ்டமக்கில் பண்ணக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் இதை பண்ணுறதால நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க உங்களுடைய ஃபேட் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தவறு. உங்களுடைய ஃபேட் வந்து பேர்ன் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எனர்ஜி வந்து உங்கள் பாடியில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எனர்ஜி லெவல் கம்மியாகும் போது இது வந்து உங்கள் ஃபேட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது, உங்கள் மசில்ஸையும் போன்ஸையும் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரெடியூஸ் ஆகாது. நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து 10 to 15 minutes நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹெல்த்தியான ப்ராப்பர் டயட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஹார்ட் எக்ஸசைஸும் இல்லை வந்துட்டு நீங்கள் ஜிம்முக்கு போகிறதும் நீங்கள் வந்து மார்னிங் டைமில் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் மார்னிங் வந்து எழுந்த உடனே நீங்கள் பாடிக்கு வந்து எந்த விதமான ஹார்டான ஆக்டிவிட்டியும் இல்லை ஜிம்முக்கு போகிற வேலையும் நீங்கள் வந்து செய்யவே கூடாது எம்டி ஸ்டொமக்கில். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் பாடியில் வந்துட்டு எனர்ஜி லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேலரிஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜிம்முக்கோ இல்லை ஹார்ட் எக்ஸசைஸ் ஏதாவதும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபேட்டும் வந்து பேர்ன் ஆகும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூவிங்கம். நீங்கள் சூவிங்கம் வந்து எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. இந்த சூவிங்கம்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே இதில் வந்துட்டு டைஜஸ்டிவ் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து உங்களுடைய ஸ்டமக்கில் வந்துட்டு உங்களுக்கு டைஜஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஏற்படுத்தும். நார்மலாகவே நீங்கள் சூவிங்கம் சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா 10 minutes மேலே சூவிங்கம் சூ பண்ணக்கூடாது. நீங்கள் சூவிங்கம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பார்வை ஃபுல்லாகவே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபுட்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சூவிங்கம் அதிகமாக எடுத்துக்கிற ஆளாக இருந்தால் இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண பாருங்கள். அப்படி ஒரு வேளை நீங்கள் சூவிங்கம் சாப்பிட்றீங்க அப்படின்னா 10 minutes மேலே சாப்பிட எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் ஆல்கோஹால் எடுக்கவே கூடாது. நீங்கள் வந்து ஆல்கோஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேங் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் ஆல்கோஹால் எடுக்கும்போது நீங்கள் ஹேங் ஓவர் ப்ராப்ளமில் அஃபெக்ட் ஆவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடியில் வந்துட்டு பசி இருக்கும் போது நீங்கள் வந்துட்டு இந்த எம்டி ஸ்டமக்கில் ஆல்கோஹால் எடுக்கும்போது உங்களுடைய பாடி வந்து ஃபுல்லாகவே அந்த ஆல்கோஹால் கண்டென்ட் வந்து அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் வந்து சீக்கிரமாகவே ஆகும். சீக்கிரமாக ஆகி உங்களுடைய பாடியில் இருக்கிற ஹார்ட் ஃபங்க்ஷனிங், கிட்னி ஃபங்க்ஷன், லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ஆல்கோஹால் கண்டென்ட் எடுக்கக்கூடாது. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏர்லி மார்னிங், அதாவது எம்டி ஸ்டொமக், மோஸ்ட்லி வந்து எம்டி ஸ்டொமக் அப்படின்னாலே நம்ம ஏர்லி மார்னிங் தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஆன்டி இன்ஃப்ளிமேட்டரிஸ் மெடிசன்ஸ், அதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஏன் வந்துட்டு எம்டி ஸ்டொமக்கில் நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே பவர்ஃபுல் டோஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி தான் வந்து நீங்கள் அதை சாப்பிட்டு எடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் அதை சாப்பிடாமல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடியில் வந்து அந்த டோசேஜ் பவருக்கு வந்துட்டு சப்போர்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியில் வந்துட்டு வயிற்றில் வந்துட்டு ஒரு மாதிரியான எரிச்சலை உண்டாக்கும். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக், வயிறு வந்து அப்படியே வீங்குற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆன்டி இன்ஃப்ளிமேட்டரி மெடிசன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், பாராசிட்டமோல் இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக்ஸில் எடுக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணி அவங்களோடையும் இதை பகிர்ந்துக்கோங்க. இந்த மாதிரியான மெடிசன்ஸ் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ளீடிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்.
எம்டி ஸ்டொமக்கில் எந்த விதமான ஒரு சிட்ரஸ் கண்டென்ட் உள்ள ஒரு ஃப்ரூட்டோ ஜூஸோ எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் எடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸில் நார்மலாகவே வந்துட்டு அசிடிக் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. அது நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டமக் அப்செட் ஏற்படும், டைஜஷன் ப்ராப்ளமும் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் சிட்ரஸ் கண்டென்ட் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துட்டு ஏற்படும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு சிட்ரஸ் கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சிட்ரஸ் ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா சிட்ரஸ் ஜூஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதோட ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் வாட்டரும் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வயிற்றில் எந்த விதமான கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் கொடுக்காது. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் சிட்ரஸ் ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட ஈக்குவல் போர்ஷன் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா 2:2 கண்டென்ட்டாக நீங்கள் வந்து வாட்டர் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாட்டர் அதோட சிட்ரஸ் ஃப்ரூட்டோட சிட்ரஸ் ஜூஸோட நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். நான் சொன்ன இந்த 5 விஷயமும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷபு. டேக் கேர் அண்ட் பை பை.